வணக்கம் பிரியமானவர்களே, இந்த காலை வேலை விழித்தெழு இந்தியா நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உங்கள் எல்லோருடைய குடும்பத்துக்காய் நான் ஒரு விசேஷமான ஜபம் செய்ய விரும்புகிறேன். ஆம் நண்பர்களே, குடும்பம் எந்த இடம் நீங்கள் உங்களுடைய இரவு பொழுது செலவிடுறீங்க, எங்கே ஒரு நாள் முழுவதும் பல வலுவான பாரமான வேலை, கஷ்டமான வேலை, கடினமான சூழல், அந்த நேரம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது உங்கள் தலையை சாய்க்கும்படி யோசிச்சு பாருங்கள். அந்த வீட்டில் முழுவதும் பிரச்சனை இருந்தால் எப்படி இருக்கும்? ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை, ஒருத்தர் ஒருத்தர் முகம் கொடுத்து பேசலை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரிவினை, கருத்து வேறுபாடு, ஒருத்தரோட ஒருத்தர் அன்பு இல்லாமை, பிள்ளைங்க பெற்றோர் மத்தியில் சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை, பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது எப்படி நீங்கள் மறுநாள் காலையில் உங்கள் வேலையில் கவனம் செலுத்த முடியும்? எப்படி நீங்கள் ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக யோசிக்க முடியும்? குறைந்தபட்சம் இன்றைக்கி நிறைய பேர் மன உளைச்சல், நிறைய பேர் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுறதுக்கான பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லணும்னா, இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனையாக நான் என்ன சொல்ல முடியும்? குடும்ப பிரச்சனை, திருமண வாழ்க்கை. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லைன்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையினுடைய மற்ற விஷயத்தில் உங்கள் எண்ணத்தை செலுத்த முடியாது. எத்தனை அனாதைகள், எத்தனை முதியோர்கள் தனிமையை விடப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம், எத்தனை பிள்ளைங்க அனாதையாக இருக்கிறத பார்க்குறோம், எத்தனை வாலிபர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, எத்தனை இளம் பெண்கள் தவறான ஒரு வாழ்க்கையில் சிக்கி தவிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமான காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய குடும்ப சூழல், வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நிலைமை சரியில்லாமை, ஒருவேளை பெற்றோர்கள் சரியில்லை, இல்லை பிள்ளைங்க சரியில்லை, இந்த மாதிரியான பல காரணங்கள் நான் சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு இன்று காலை வேலை என்னுடைய வார்த்தை என்னவென்றால், இந்த சூழ்நிலை மாற முடியும் என் நண்பர்களே. ஒருவேளை இப்போ நான் என்னெல்லாம் பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கணும், என்னெல்லாம் சூழ்நிலையை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கணும், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவராக இருந்தால், ஒரு இளம் பெண்ணா, ஒரு இளம் ஆணா, வயதான ஒருத்தரா, தனிமையான ஒருத்தரா, ஏன் ஒரு சிறு பிள்ளையா கூட நீங்கள் இப்படிப்பட்ட சூழல் குடும்பத்தில் கடந்து செல்வீர்களானால், நாங்கள் உங்களுக்காய் இங்கே ஆயத்தமாக இருக்கிறோம். இங்கே நாங்கள் உங்களுக்காய் உதவ, இலவசமாய் ஆலோசனை கொடுக்க, நிச்சயமாய் நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழி நடத்துதலை காண்பிக்க நாங்கள் உங்களுக்காக இங்கே இருக்கிறோம். நண்பர்களே, என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் எங்களோடு இணைந்தால், வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டால், எங்களோடு சேர்ந்து நீங்கள் இதில் முன்னோக்கி சென்றால், இது உங்கள் போராட்டம் மட்டுமல்ல, இனி நீங்கள் தனியாக போராடுறதில்லை, உங்களுக்காய் போராட ஒத்துழைப்பு தரும்படி நாங்கள் இங்கே இருக்கிறோம். கண்டிப்பாய் எங்களுடைய குடும்பத்தில் ஏராளமான மக்கள் வாழ்க்கையில் நடந்தது உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் திருமணத்திலும் நிச்சயமாய் நடைபெற முடியும். ஏனென்றால் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒழுக்க கேடு, ஒரு இருளின் கிரியை, எப்போ அந்த இடத்துல ஒளி பிரகாசிக்கிறதோ, இனி அந்த இருளுக்கு உங்கள் வீட்டில் இடம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இடம் இல்லை. இதுவரை யார் நீங்கள் இருளான ஒரு சூழல் உங்கள் வீட்டுக்குள்ளே சந்தித்திருந்தால், உங்கள் திருமணத்தில் சந்தித்திருந்தால், நான் சொல்ல முடியும், ஒளி உங்கள் மேல், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டுக்குள் பிரகாசிக்க முடியும். நண்பர்களே, ஒரு நல்ல ஆசீர்வாதமான எதிர்காலத்தை நீங்கள் பெற முடியும், நல்ல ஒரு சமாதானமான குடும்ப சூழல் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த நேரம் ஜபத்தில் என்னோட இணைங்க, ஒரு சிறு ஜபம் செய்யலாம் இந்த காலை நேரம். ஒருவேளை யார் மன உளைச்சல் இருக்கிறீங்க, நேற்று ராத்திரி நேற்று நடந்த சண்டை உங்கள் வீட்டில், நேற்று இரவு நடந்த ஒரு மோசமான சூழல், இன்னைக்கு காலையில் ஒருவேளை வேலைக்கு போகிறது கூட உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம், சலிப்பாக இருக்கலாம், ஏன் நீங்கள் கோபமாக இருக்கலாம், விரக்தியாக இருக்கலாம், அதனால்தான் நீங்கள் சில நேரம் எல்லாருமே உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம், உங்கள் மனசுக்குள்ள பல போராட்டம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களோட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன், உங்கள் மனதில் உள்ள இந்த எல்லா போராட்டங்கள், அழுத்தங்கள் உங்களை விட்டு நீங்கும்படி, உங்கள் வீட்டுக்குள், உங்கள் வாழ்க்கைக்குள் கர்த்தருடைய ஒளி பிரகாசிக்கும்படி. எனவே யார் நீங்க தண்ணீர் ஆயத்தமா வச்சிருக்கீங்க, தண்ணீர் கையில பிடித்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடிடுங்கள். இயேசுவின் பெயரால் ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. இப்பொழுதே நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உலகத்துக்கு நான் ஒளியாய் வந்தேன் என்று நீ சொன்னீர். இருளிலே வாழ்ந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வார்த்தை சொல்கிறது. இந்த காலை வேளையிலே விடிந்திருக்கிறது, பொழுது விடிந்திருக்கிறது, ஆனால் இவருடைய மனது இருளடைந்து போயிருக்கலாம், இவருடைய எண்ணம் இருளடைந்து போயிருக்கலாம், எதிலுமே எதையும் செய்ய இவருக்கு உற்சாகம் இல்லாதிருக்கலாம். இவர் கண்களிலே வெறும் கண்ணீர் மட்டுமே வழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மனைவி அழுது கொண்டிருக்கிறார், இந்த தாய் அழுது கொண்டிருக்கிறார், இந்த இளம் பெண் அழுது கொண்டிருக்கிறார், இந்த இளம் ஆண் அழுது கொண்டிருக்கிறார்.
இந்த கனவர் இந்த தந்தை அழுது கொண்டிருக்கிறார். தேவனே இந்த குடும்பத்துக்குள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் இருந்தாலும் சரி, இருள் இந்த வீட்டுக்குள் இருக்கிற சமாதானத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது, வீட்டுக்குள் இருக்கிற நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பை இந்த அசுத்தம் அழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு விபச்சாரத்தின் மூலமாய், ஒரு தவறான சகவாசத்தின் மூலமாய், ஒரு தவறான பழக்க வழக்கத்தின் மூலமாய், ஒரு கெட்ட பழக்கத்தினுடைய அடிமைத்தனத்தின் மூலமாய் இந்த குடும்பத்துக்குள் நிம்மதி இழந்திருக்கலாம், இந்த வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்திருக்கலாம். இந்த நேரம் நான் உம்மிடத்திலே கேட்கிறேன் தேவனே, உம் மக்கள் யார் என்னோடு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறார்கள், விழித்தெழி என்ற இந்த விழித்தெழி இந்தியா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் யார் இந்த சமயம் இந்த காலை நேரம் எந்த இடத்துல இருந்து இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருந்தாலும், இந்த இந்த கூலி தொழிலாளி, இந்த ஆட்டோ ஓட்டுநர், தேவனை இந்த முதலாளி, இந்த வியாபாரி, இந்த இந்த கை தொழில் செய்கிற ஒருத்தர், வீட்டு வேலை செய்கிறவர், ஆபீஸ்ல வேலை செய்கிறவர், யாரா இருந்தாலும் இந்த பஸ் டிரைவர், இந்த ஆட்டோ டிரைவர், இந்த டாக்ஸி டிரைவர், இந்த எல்லோருடைய நபருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஒளி இப்போதே வெளிப்படும்படி நான் கேட்கிறேன். எல்லா இருளின் கிரியைகளை அழித்து போடும். மன அழுத்தங்கள் மறைவதாய், மனசில் உள்ள பாரங்கள் மறைவதாய், மனசில் உள்ள குழப்பங்கள் மறைவதாய் தேவனே. இந்த சமயம் இவருடைய எண்ணத்திலும் உள்ளத்திலும் இருக்கிற எல்லா பாரங்கள், அழுத்தங்கள், வேதனைகள் வெளியே போய் சுமேறாம். திரைக்கு நேராய் தண்ணீரை நீட்டி பிடிங்கள். நண்பர்கள், இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன் தேவன். சுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் இதிலிருந்து குடிக்கும் போது இவர் மனதிலே எண்ணத்தில் இருந்த எல்லா இருள் நீங்கி ஒளி தெளிவு இவருக்குள்ளாக வரணும், விடுதலை இவர் மீது வரணும். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன், இந்த நபரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் இவருடைய வாழ்க்கையில், இவருடைய முகத்தில் உம்முடைய ஒளி பிரகாசிக்கும். அழுது முகம் வீக்கத்தோடு, தேவனை மனசிலே மிகுந்த பாரத்தோடு, வேதனையோடு இந்த நிகழ்ச்சிகளை இவர் துவங்கியிருந்தார். இப்பொழுது இவர் மீது ஒளி பிரகாசிக்கிறது. இவர் மனசிலே ஒரு உற்சாகம் பெறக்கட்டும், உள்ளத்தில் ஒரு தைரியம் பெறக்கட்டும், தெளிவு ஏற்படும். உம்முடைய ஒளி இவர் மீது பிரகாசிக்கட்டும். இந்த குடும்பத்துக்குள்ளும் நான் இந்த சமயம் இவரையும் இவருடைய வாழ்க்கை, இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஒளி வெளிச்சத்தை இவர் மீது அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் பெயரால் நன்றி ஆண்டவராக இயேசுவே, ஆமென். நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர்கள், நீங்க தண்ணீரை குடிங்க, இப்பொழுது விசுவாசமா குடிங்க. எல்லா இருளுங்களிலிருந்து கழுவப்படுகிறது. தேவனுடைய ஒளி உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்கும் கண்டிப்பாய். மறந்து விடாதீர்கள், நாங்கள் இங்க ஆயத்தமா இருக்கிறோம் உங்களுக்கான ஆலோசனை கொடுக்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை வரவேற்கிறேன் காலை 7 மணி, மேலும் காலை 9:30 மணி, மற்றும் மதியம் 3 மணி, மாலை 6 மணி. 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 606. இதான் எங்களுடைய முகவரி. நாங்கள் உங்களுக்காக தயாரா இருக்கும். அடுத்த வாரம் திங்கட்கிழமை இதே நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை நண்பர்களை, இன்றைக்கு ஒளி உங்கள் மீது பிரகாசித்திருக்கிறது, முன்னோக்கி செல்லுங்கள். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்புவேன் வாழ்வில் நடந்திடுமே ஆதி சயம் காணுவேன், உம் சத்தியங்கள் எனக்காதெல்லாம் நடந்திடும், எனக்காதெல்லாமே நடக்கும். நம்புவேன் எந்த வாழ்வில் நடந்திடுமே ஆதிசயம் காணுவேன், உம் சத்தியங்கள் எனக்காதெல்லாம் நடந்திடும், எனக்காதெல்லாமே நடக்கும். எனக்காதிசயம் வரும் நம்புவேனக்கில்லை பயம், சிலுவாயில் நீ தந்தி விலை என் நேரம் தாரும் வெற்றிகளை. எனக்காதிசயம் வரும் நம்புவேனக்கில் பயம், சிறுவாயில் நீ தந்தி
நேரம் தாரும் வெற்றிகளை வெற்றி கோ